வணக்கம் கீக்ஸ், இது வந்து கேலக்ஸி எஸ் டென் ப்ளஸ். இந்த சீரீஸில் இதுதான் டாப் லைட்டில் கீழே, ஆர் இதுதான் டாப் எண்ட் அப்படின்னே சொல்லலாம். நம்ம இந்தியாவில் வரப்போகிற ஃபோனில் இதுதான் டாப் அண்ட் டாப் எண்ட், அதாவது எஸ் நைன் ப்ளஸோட சக்ஸஸர். டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அப்படியே வாயை புழக்கலாம் போல தான் இருக்கும். அவ்வளோ செம்மையாக இருக்குது டிஸ்பிளே, ஹெட்ஜ் டு ஹெட்ஜ் டிஸ்பிளே, பெசல் இல்லாமல் பண்ணிட்டாங்க. ஆனால் மேஜர் டிஃப்ரென்ஸ் இங்கே மேலே பார்த்தீங்களா, இந்த கேமராவில் அப்படியே க்ளோஸில் பார்த்தோம்னா இந்த கேமரா வந்து டூவல் கேமரா செட்டப். இதில் வந்து ஒன்று டெப்த் சென்சாரு, ஒன்று நார்மல் சென்சார். இதில் வைட் ஆங்கிள் லென்ஸ்லாம் கிடையாது பிக்சல் மாதிரி, அதனால இங்கே கொஞ்சம் பெருசாக இருக்கு ஏரியா. எனக்கு இன்னும் பெரிய இது ஒரு பெரிய பிரச்சனை மாதிரி எனக்கு தெரியல. ஒரு பஞ்சோலுக்கும் இந்த ரெண்டு பஞ்சோலுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா மற்ற ஃபோன் மாதிரியே தான், பிக்ஸ்பி பட்டன், வால்யூம் ராக்கர், அப்புறம் சைடில் இந்த சைடில் வந்து பவர் பட்டன். ஏன் அப்படின்னு பார்த்தா இங்கே இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது, அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். கீழே பார்த்தீங்கன்னா யூஎஸ்பிசி 3.5mm ஜாக்கு, ப்ரைமரி மைக்ரோஃபோன், ஸ்பீக்கர் கிரில். பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இந்த கலர் வந்து ஒரு மாதிரி ஆக்வா ப்ளூஇஷ் கலர், டர்க்வாய்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லலாம். இந்த மாதிரி என்ன கலர் எனக்கு தெரியாது இந்த கலர்லாம், ஆனால் இந்த கலர் சூப்பராக இருக்குதுன்னு மட்டும் சொல்ல தெரியுது எனக்கு. இந்த மூணு கேமரா லென்ஸுமே அல்ட்ரா வைடு, நார்மல், அப்புறம் டெலிஃபோட்டோ. இந்த மூணு கேமரா லென்ஸ் வந்து எஸ் நைன் ப்ளஸை விட ஒரு கேமரா லென்ஸ் அப்கிரேட் அப்படின்னு தான் சொல்லணும். மே 20 ப்ரோ லெவலுக்கு வந்தாச்சு இப்போது. இது வந்து நார்மல் எஸ்டன் ஃபிளாக்ஷிப்லேயும் வந்துட்டாங்க. ஸோ காம்பேக்டாக உங்களுக்கு இந்த மூணு கேமரா வேணும்னா அந்த ஃபோன் வாங்கலாம். பெரிய ஸ்க்ரீனோட 6.4 inch ஸ்க்ரீனோட வேணும் அப்படின்னா இந்த ஃபோன் வாங்கலாம். ஸோ எப்படி இருக்குது இந்த கேலக்ஸி எஸ் டென் ப்ளஸ்? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, செம்மையாக இருக்குது பார்க்க. இந்த லேட்டஸ்ட் சாம்சங் கேலக்ஸி எஸ் டென் சீரிஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. பில்ட் குவாலிட்டியிலேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. ரிமெம்பர், இது வந்து ஒரு ஃபிளாக்ஷிப் சீரீஸ். நமக்கு முக்கியமாக தேவை எம் சீரீஸ் ஏ சீரீஸ்லாம் எப்படி வருது அப்படின்றது தான். ஆனால் சாம்சங்கோட இன்னோவேஷன்லாம் எப்படி இருக்குது, அதாவது சாம்சங்ன்ற கம்பெனி எப்படி யோசிக்கிறாங்க, என்னென்ன புதுசாக பண்ணியிருக்காங்கன்றதுக்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது இந்த ஃப்ளாக்ஷிப். ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 74,000க்கு ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் 8GB, 128GB, 8GB, 512GB, அப்புறம் 1TB வெர்ஷன் வரைக்கும் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து அப்படியே மாணவரியாக ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா இந்த ஃபோன் தான் வாங்கலாம். ஸோ இதுதான் கேலக்ஸி எஸ் டென் ப்ளஸ். மற்ற வீடியோலாம் பாருங்கள், லைக் போடுங்கள், கமெண்ட் போடுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மற்ற வீடியோலாம் மறக்காமல் பாருங்கள். ஃபுல் MWC கவரேஜ் இருக்குது. அது தவிர இந்த எஸ் டென் சீரீஸில் மற்ற ஃபோனும் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.